சுவாமிகள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்னைக்கு சென்னை நகரில் இருக்கிற ஹோம் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் பிரெட் ஆம்லேட், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, டீ, காஃபீஸ், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஃபலூடா, ப்ரீமியம் ஃபலூடான்னு சொல்லிட்டு ரிச்சான ஐட்டம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபேமஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். நீங்க 100 டைப்ஸ் வந்து ஜூஸ் இருக்குன்னு சொன்னீங்க. சோ என்னென்ன ஐட்டம்ஸ் உங்கள்கிட்ட ஃபேமஸாக சொல்லலாம். சோ இப்போ வந்து நீங்கள் 100 டைப்ஸ் வந்து ஜூஸ் இருக்குன்னு சொன்னீங்க. சோ என்னென்ன ஜூஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓகே, ஓகே. டெலிவரி எல்லாம் இருக்கா? டெலிவரி மினிமம் 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் டெலிவரி. எவ்வளோ மினிமம் ஆர்டர் பண்ணணும்? 500. 500 கிலோ ஆர்டர் பண்ணால் நீங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே, சரி. இப்போ என்னென்ன ஃப்ரெஷ், எனக்கு என்னென்ன ஆக்சுவலாக வந்து நான் மெனு பார்த்தேன். ஸோ ஷேக்கில் ஸ்பெஷல் ஷேக் ஒன்று நல்லாயிருக்குமா? ஆல் ஸ்பெஷல் ஷேக் நல்லாயிருக்கு. நீ பார்த்தீங்க என்ன வேணும்? ஓகே, எனக்கு வந்து நீ இது
அப்புறம் வந்து ஃபைன் ஒன் ஷேக் ஒன் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஃபிகோ ஹனி இருக்குல்ல, அது ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சேர்ந்து நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் ஒன்று சிங்கிள் ஸ்கூப்பா? ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் சாப்பிட்டீங்க? பட்டர்ஸ்காட்ச் சாக்லேட் ஸ்பெஷல் நல்லா டேஸ்ட் பார்த்தீங்க எப்படி? ஓகே, ஸோ அப்புறம் பட்டர் ஷார்ட் கொடுத்துறேன். ஓகே, ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரூட் சாலட் எப்பவுமே ட்ரை ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டீங்க நல்லா இருக்கும். ஓகே, அது என்னென்ன போடுறேன்? ட்ரை ஃப்ரூட், பாதாம், கேஷு, அப்புறமா டேட்ஸ், இந்த ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட், என்னென்ன பிஸ்தா திங்ஸ் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார், பார்த்துங்க. ஓகே, இப்போ ட்ரை ஃப்ரூட் சாலட் ஒன்று கொடுத்துறேன். ஃபலூடா, ஃபலூடா வந்து உங்கள் கடையில் ஃபேமஸா? ஒலிவ் மில்க் ஷேக் மட்டும், ஃப்ரூட் மில்க் ஷேக், ஃப்ரூட் மில்க் ஷேக், ஃப்ரூட் மில்க் ஷேக், பட்டர் ஃப்ரூட் நல்லா இருக்கு. சரி, அதான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, ஃபுல்லாக மில்க் ஷேக் இருக்கு. சரி, நல்லா சாப்பிட முடியாது, எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று கொடு, எது நல்லா இருக்கும்? பட்டர் ஃப்ரூட் சாப்பிடுங்க. பட்டர் ஃப்ரூட் கொடுத்துருக்கேன். நான் ஃப்ரெஷ் ஜூஸ் என்ன வேணும்? ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து எனக்கு இது கொடுத்துருவேன், என்னது, ஸ்ட்ராபெரி ஒன்று, ஸ்ட்ராபெரி ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் பட்டர் ஃப்ரூட் இருக்கா? பட்டர் ஃப்ரூட் மில்க் ஷேக் சொல்லியாச்சு. ஓகே, அந்த ட்ராகன் ஃப்ரூட், ட்ராகன் இருக்கு, ட்ராகன் நல்லா இருக்கு, ஒரு ட்ராகன் கொடுத்துருவேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராபெரி சொல்லியிருந்தேன். ஆமாம், ஓகே, ஸ்ட்ராபெரி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து போமோகிரானேட் ஒன்று கொடுத்துருவேன். சரி, அப்புறம் ஒரே ஜூஸ் இருக்கு, ஏபிசி இருக்கு, ஏபிசி சாப்பிட்டீங்கன்னா? என்ன ஏபிசி? மீனிங் ஏ அப்பிள், பி பீட்ரூட், சி கேரட். அப்பா நல்லா இருக்கு. ஏபிசினா வந்து இது இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கடையில் வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏ ஃபோர், என்ன சொல்லுங்க? ஏ அப்பிள், பி பீட்ரூட், சி கேரட். ஓகே, ஃபுல் வாட்டரா பாலில் சேர்க்குறீங்களா? இது பால் வாட்டர் எப்பவுமே இல்லை, பியூர் தான், பியூர் மில்க். ஜூஸ் என்ன ஜூஸ் நீ சொல்லுங்க, எப்பவுமே பியூர். ஓகே, ஓகே, அப்போ வந்து எனக்கு ஏபிசி கொடுத்துருவோம். ஏபிசி, ஓகே, ஐஸ். சரி, ஓகே, என்ன
எது நல்லா இருக்கும் சாண்ட்விச்ல? சாண்ட்விச் ஃபுல்லா நல்லா இருக்கு. சில்லி சீஸ் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு சில்லி சீஸ் இருக்கு, வெஜிடபிள் ஃபுட்டா போட்டு ஸ்பைசியா இருக்கு. ஆ ஸ்பைசி. ஓகே, ஒரு சில்லி சீஸ் ஒன்னு கொடுத்துறேன். ஓகே. மஷ்ரூம் சாண்ட்விச், கார்ன் சாண்ட்விச், ஃபுல்லா மாதிரி இருக்கு. கார்ன் சாண்ட்விச், ஒரு கார்ன், ஒரு மஷ்ரூம் கொடுத்துறேன். சரி, ஓகே. நான் டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம். பர்கர்ல வந்து இது நல்லா இருக்கும். ஸ்பெஷல் பர்கர் என்ன? கடையோட ஸ்பெஷல் பர்கர், பர்கர் ஃபுல்லா இருக்கு. பன்னீர் பர்கர், வெஜ் பர்கர், சீஸ் பர்கர், ஆம்லெட் பர்கர், மசாலா பர்கர். நீ சாப்பிட்டீங்கன்னா ஆம்லெட் வித் சீஸ் பர்கர் சாப்பிடுங்க. ஆம்லெட் வித் சீஸ் பர்கர் நல்லா இருக்கு. ஓகே, அது பாஸ் ஒன்னு கொடுத்துறேன். ஓகே ஓகே. சோ இப்போ இது என்னது? தி ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன வேணும்? ஒரு பன்னீர் ரோல். பன்னீர் ரோல் இருக்கு. சாப்பிடுங்க, ஸ்மைலி சாப்பிடுங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. ஓகே, ஒரு ஸ்மைலி, ஒரு ஃப்ரைஸ், பன்னீர் ரோல், வெஜ் ரோல் ஒன்னு கொடுத்துறேன். ஓகே, ஸ்ப்ரிங் ரோல் இருக்கு. ஸ்ப்ரிங் ரோல் ஆயிருக்கு. ஓகே, ஃப்ரெஞ்ச் ரோல் சாப்பிடுங்க. ஓகே, சோ என்ன வேணும்? பிரெட் ரோல் இல்ல, இல்ல பிரெட் ரோல் அது இல்லாம இன்னும் மிஸ்ட் இருக்கு அவட்ட. தக்காளி, கிரீன் சில்லி, அனியன் அண்ட் தனியா புதினா. முடிக்கலாம் பார்த்தா லிஸ்ட் போயிட்டே இருக்கு பாருங்க. டீல என்ன டீ இருக்கு? லெமன் டீ இருக்கு, சுக்கு காபி இருக்கு, ஒரு லெமன் அப்புறம் ஐஸ் டீ இருக்கு. ஐஸ் டீ? ஆமா, ஐஸ் டீ இருக்கு. சரி, ஒரு ஐஸ் டீ. ஓகே, ஒரு லெமன் டீ. ஓகே, ஒரு சுக்கு காபி. ஆ, சுக்கு காபி. ஓகே, அப்புறம் என்ன இருக்கு? அப்புறமா பூஸ்ட் இருக்கு. பூஸ்ட் டீயா? பூஸ்ட் டீ இல்ல, சூட் ஐட்டம் தான் கேட்டா. ஓகே, பூஸ்ட் இருக்கு. ஒரு பூஸ்ட் கொடுத்துரு. போ, பூஸ்ட் சூட் இருக்கு, அப்புறம் கூல் பூஸ்ட் இருக்கு. கூல் பூஸ்ட், கூல் காபி, ஃபுல்லா இருக்கு. இல்லாட்டி பூஸ்ட் வந்து நம்ம ஹாட்டாக குடிச்சிருப்போம். ஸோ கோல்டு பூஸ்ட் இருக்கு. கோல்டு பூஸ்ட் கூட எப்படி இருக்கு பார்ப்போம். சரி, ஓகே, கோல்டு பூஸ்ட். ஓகே, சரி. வேறா வேறா தோ ஒரு திங்ஸ் சொல்லிங்களா பையா? வேற எதுவும் இல்லைல்ல பையா, முடிஞ்சிருச்சா? இன்னும் இருக்கா? சொல்றேன் Thank you.
நல்லா பிரெட்டில் வந்து கிரில் பண்ணி உள்ளே வந்து பன்னீர் டொமேட்டோ கேப்சிகம் மயோலாம் போட்டு நல்லா ப்ரெசன்டேஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முருகதான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா மேலே வந்து பெப்பர்லாம் தூவி அதுக்கப்புறம் வந்து சாஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் மேகி இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த சீஸ் போட்டு அவங்க வந்து அதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மேலே கார்னிஷிங் ஆனியன் போட்டு சீஸ் மேகி பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஹோம் ப்ரெஸ்ஸோட ஸ்பெஷல் ப்ரெட்டாக வந்து ஸோ பீஸா டைப்பில் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து சீஸ்லாம் போட்டு மயோ போட்டு மின் சட்னி போட்டு அண்ட் வெஜிடபிள்ஸ் கேரட் கேப்சிகம் ஆனியன் இந்த வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா ஒரு சீசி பஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா ஸ்டைலில் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரெட்டாக வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஸ்பெஷல் ஸ்மைலி குவாலிட்டி அஞ்சு பல்லூடா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி அண்ட் ஃப்ரூட்ஸு சப்ஜா அப்புறம் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஐஸ்கிரீம் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரியோ பிஸ்கெட்ஸ் வெனிலா ஐஸ்கிரீம்ஸ் போட்டு சாக்லேட் சாக்ஸ்லாம் போட்டு ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஸ்பெஷல் பிஸ்தா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பட் நாட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடையோட ஸ்பெஷல் ஏபிசி மில்க் ஷேக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட். ஸோ இது மூணு ஒரு ஃப்ரூட்ஸு அண்ட் பீட்ரூட் கேரட் போட்டு இவங்க பாலில் வந்து நல்லா ஷேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதில் வந்து லெமன் போட்டிருக்காங்க கூட. ஸோ இது வந்து குட் ஃபார் ஹெல்த்தியான ஒரு ஷேக்கு. ஸோ எல்லாம் ஐட்டம் வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கடையோட ஸ்பெஷல் சுக்குமல்லி காஃபிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ சுக்குமல்லி காஃபி நான் குடிக்கும் போது அந்த மலை ஆடை பால் ஆடையை வந்து வாயில் அப்படியே பஸ்டாகுது. அண்ட் அந்த சுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தட்டி போட்டிருக்காங்க. தொண்டையில் எந்த சளியாக இருந்தாலும் அந்த சுக்கு வந்து நல்லா இறக்கிறோம். அந்த பால் வந்து திக்காக இருக்குது. அந்த சுக்கும் அந்த பால் அந்த ஆடை போட்டு குடிக்கும் போது இந்த சுவை இருக்குது. அட்டா வேற லெவலுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெமன் டீ இருக்குது. ஸோ புதினா போட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான லெமன் டீ ஃபுல் அந்த லெமன் போட்டு அதில் வந்து சுகர்லாம் போட்டு அண்ட் இதில் வந்து மில்க் போட்டிருக்காங்க. குட் நல்லா இருக்கு லெமன் டீ. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஸ்பெஷல் பன்னீர் சாண்ட்விச் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணுவோம் பாருங்க. ஃபுல்லாக ஃபுல்லாக பன்னீர் போட்டு அவங்க சீக்ரெட் ஸ்பெஷல் சில்லி சாஸ் போட்டிருக்காங்க அண்ட் கேப்சிகம் அண்ட் கேபேஜ் ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. சீஸ் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம். சில்லி இருக்குது அண்ட் மயோனைஸ் அண்ட் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அண்ட் எல்லாம் மிக்ஸ்டு பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பன்னீர் போட்டு இந்த சாண்ட்விச் ஆடும் போது பிரெட் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அந்த பன்னீர் அந்த வெஜிடபிளோட மிக்ஸி கூட அப்படியே வாயில் போடும்போது அப்படியே விளையாடுதுங்க. வேறு லெவல் பன்னீர் சாண்ட்விச். அண்ட் இது வந்து மைனிஸோட தொட்டு சாப்பிடலாம் சாஸோட தொட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்குது.
ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலிஸ் இருக்கு. ஸோ ஸ்மைலிஸ் ட்ரை பண்ணுவோம். அது யூஸ்ஃபுல்லான ஸ்மைலிஸ் தான், அதெல்லாம் முதல்லாம் பிடிச்சிருக்காங்க. கிட்ஸுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸ்மைலிஸ்க்கு. கிட்ஸ் வந்தாங்கன்னா இந்த கடையில் ஸ்மைலிஸ் ட்ரை பண்ணலாம். இதுக்கு டொமேட்டோ சாஸ் மைனஸ் கொடுத்துருவாங்க, நல்லாயிருக்கும். மைனஸ் மைனஸ் நல்லா முழு முருடாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது, ஒரு எம்மியான மாதிரி இருக்குது. அடுத்து பன்னீர் ரோல், ஒரு பிளேட்டுக்கு வந்து ரெண்டு பீஸ் வரும் பன்னீர் ரோடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காட்டிடுறேன், ஃபுல்லாக பன்னீர் அண்ட் அதில் வந்து கேப்சிகம்ஸ் அண்டு வெங்காயம்லாம் ஸ்டஃப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம். பேட்டரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி எடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பண்ணி இந்த பட்டேஜ் பண்ணி போட்டிருக்காங்க. அவுட்லயரில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோல் சாப்பிடும் போது ஒரு கன்ச்சாக இருக்குது, கடிக்கும் போது ஒரு கிறிஸ்பாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் அந்த வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும் போது மனிதன் பஞ்சு தான் அண்ட் பன்னீர் ஹைலைட்டாக இருக்குது இதில் போட்டுருக்காங்க. அந்த வெஜிஸோடு கம்ப்ளீட்டாக சாப்பிடும் போது மிக்ஸ் ஸ்பைசி டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கு. ஒரு நல்ல பன்னீர் ரோல் வந்தீங்கன்னா ரெண்டு ரோல் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு ரோல் ஒரு டீட் அப்படின்னா கும்பிட்டுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் காரம் வந்து அதிகமாக இல்லை, மிக்ஸ் ஸ்பைசி தான் போட்டிருக்காங்க. டேஸ்ட் இஸ் குட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷல் பெட்டா ப்ளேஸ் பண்ணேன்ல, ஸோ அது நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குங்க. இது சாஸ் இருக்கு, சாஸ் போட்டுக்கணும். ஸோ ட்ரை பண்ணுவோம். ஒரு என்ன சொல்றது, ஸ்பெஷல் பிரெட் ஆம்லேட் வந்து இந்த பிஸ்ஸா சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. இந்த சீஸு, அந்த மயனீஸ், அந்த வெஜிடபிள்ஸ், அண்ட் இதில் வந்து மூணு முட்டை சேர்க்குறாங்க. அண்ட் நல்லா வந்து அதை டோஸ்ட் பண்ணி சீஸ்லாம் போட்டு வாயில் போடும்போது அந்த பிரெட்டு நல்லா க்ரன்ச்சாக இருக்கு, சீஸ் நல்லா வாயில் போடும்போது பஸ்ட் ஆகுது, அண்ட் வெஜிடபிளோட கம்ப்ளீட்டாக சாப்பிடும்போது பிஸ்ஸா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் மயோனீஸ் வந்து வெறித்தனமாக போட்டுருக்காங்க, ஒரு நல்ல பிரெட் ஆம்லேட். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து பிஸ்ஸா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேகி இருக்கு, சீஸ் மேகி. ஸோ இது ட்ரை பண்ணுவோம். டீம் நகரே டீம் டீம் சரி டீம். மேகி வந்து என்ன சொல்வது, ஒரு மைல்டான மசாலா தான். நல்லா சீஸ் வந்து வெளித்தனமாக போட்டிருக்காங்க. ஆனால் அதில் கேப்சிகம் என்ன சொல்வது, கேரட்டு, ஆனியன்ஸு எல்லாம் வெஜிஸ்லாம் போட்டு காரம் போய் திக்காக இருக்குங்க. அந்த என்ன சொல்வது, ஸ்பைசி ஓவராக இல்லை அண்ட் சால்ட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. அந்த வெஜிஸுக்கும் அந்த சீஸுக்கும் அது என்ன சொல்வது, என்ன சொல்வது, அப்படியே மேகிக்கும் கம்ப்ளீட்டாக வச்சு சாப்பிடும்போது வாயில் போடும்போது அப்படியே என்ன சொல்லுது, ஒரு நல்ல மேகி இது, நல்ல குட் குவாலிட்டி மேகி. ஸோ ஒன்று சாப்பிட்டனே வயிறு குட் ஆயிரும். ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காஸ்ட் போடுறேன். ஸோ வெஜ் மேகி, பன்னீர் மேகி, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் மேகி இருக்குது. எனக்கு இந்த மேகி ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்தீங்கன்னா இந்த சீஸ் மேகி ட்ரை பண்ணுங்கள், வெரி குட் மேகி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஸ்பெஷல் பர்கர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் மயோனீஸ் அண்ட் கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸு, அப்புறம் பன்னீர் பேட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஆம்லேட் சாஸு வெஜிஸ்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆரம்பிக்கலாம். பாருங்க, நல்லா சாஸ் ஃபுல்லாக போட்டுருக்காங்க, நல்லா இறங்கிருக்கு.
மயோ அந்த சில்லி சாஸ் அந்த முட்டை அதுக்கப்புறம் வந்து அந்த கேபேஜு அந்த வெஜ்ஜி சோஸ் கம்ப்ளீட்டாக அந்த பன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பெர்லி பன் போட்டிருக்காங்க. அந்த பேட்டிஸ் அந்த முட்டை அந்த வெஜ்ஜி சோடு கம்ப்ளீட்டாக காடும்போது டேஸ்ட்டு டிக்காக இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஹைலைட்டான படுக்காரு. எக்கு போட்டு பேட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனியன்ஸ் போட்டு வெஜ்ஜீஸ்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து வேறு லெவல் பர்கரு. இந்த கடையோட ஹைலைட்டு வந்தீங்கன்னா இந்த பர்கர் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்று சாப்பிட்டானே கும்பு இருக்கும். நான் இன்னொரு பைக் போய்க்கிறேன். வீட்டு இதில் சீஸும் போட்டிருக்காங்க. ஸோ உள்ள சீஸு அந்த முட்டைலாம் போட்டு ஒரு வெறித்தனமான பர்கர் இருக்கு. வந்தீங்கன்னா இந்த பர்கர் லவர் ஆயிடுவீங்க. ஒரு நல்ல குட் பர்கர் இது. ஒரு எம்மியான பர்கர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு போயிருக்கோம், பிஸ்தா மில்க் ஷேக் போயிருக்கோம். ஐஸ்கிரீம்லாம் போட்டு நல்லா ஃப்ரீட்டி ஃப்ரீட்லாம் போட்டு நல்லா பிஸ்தாலாம் போட்டு அண்ட் சாக்லேட் சாஸ் போட்டு நல்லா மிக்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசன்டேஷன் ஸோ குட். இப்போ ட்ரை பண்ணுவோம். பிஸ்தா தாங்க மேக்ஸிமம். பிஸ்தாவை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை போட்டு பிஸ்தாவோட ஃப்ளேவர் குடிக்கும் போது சிப்பு போகும்போது பிஸ்தாவோட ஃப்ளேவர் ரிச்சாக ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இதில் ஐஸ்கிரீம் ஸ்டூட்டி ப்ரெட்லாம் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் ட்ரை பண்ணுவோம். ஒரு நல்ல ஷேக்கு. அண்ட் இது வந்து தெகட்டில் ஸோ எனக்கு ஒரு ஆவரேஜான சுகர் ஐஸ்கிரீம் போட்டு ஒரு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. எந்த இதுவும் அந்த கலப்படெல்லாம் சேர்த்துவேன். ஒரு நேச்சுரலாக பிஸ்தா மில்க் ஷேக்கு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஏபிசியோட ஷார்ட் மீல். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. ஸோ நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். குடிக்கும் போது என்ன சொல்லுது அதோட என்ன சொல்லுது அந்த ஆப்பிளோட ஃப்ளேவர் அந்த என்ன சொல்லுது பீட்ரூட் கேரட்டு நல்லா காம்ப்ளீட்டாக மிக்ஸ்டாக ஆகிருக்கு. அண்ட் பால்லே வந்து நல்லா என்ன சொல்லுது ரிச்சாக பண்ணியிருக்காங்க. குடிக்கும் போது ஒரு சிப்பு போப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் வெரி ஹெல்த்தி ட்ரிங்க்கு. ஸோ என்ன சொல்லுது சுகரும் அவ்வளோ இதில் போடல. ஸோ ஃபுல்லாக அந்த ஹெல்த்தியாக அந்த ஃப்ரூட்ஸ் போட்டு அதிலே அப்படியே கிரைண்ட் பண்ணி அரைச்சி கொடுத்துருக்காங்க மிக்சியில். ஸோ நல்லாயிருக்கு ட்ரிங்க்ஸு. ஸோ ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ml ஒரு ஆள் குடிச்சாலே வயிறு கும்மன் ஆயிரும். நல்ல ட்ரிங்க்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஸோ அடுத்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையோட ஸ்பெஷல் ஃபாலூடா. ஸோ அம்பரெல்லாம் போட்டு டெல்லி பட்டர்ஸ்காச் ஐஸ்கிரீம் பிளாக்கரண்ட் ஐஸ்கிரீம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஓரியோ பிஸ்கெட். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது மேலே வந்து ஒரு ஃபினிஷிங்க்கு வந்து பிஸ்கெட் வேஃபுல் பிஸ்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அம்பரெல்லாம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட்டு ஆக்சுவலி வெனிலா ஐஸ்கிரீம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ராயலான ப்ரீமியமான பல்லூடா இது. ஃபுல்லாக நான் சாப்பிடும்போது அந்த வந்து என்ன சொல்கிறது இந்த வெனிலா ஐஸ்கிரீம் அந்த பிஸ்தா எங்கள் வாய் நல்லா மாட்டுது. அந்த ஐஸ்கிரீமோட ஃப்ளேவரு ஸ்வீட்டி ஃப்ரூட்டி ஜெல்லி கம்ப்ளீட்டாக சாப்பிடும்போது ட்விஸ்ட்டு வந்து ஹைலைட்டாக இருக்குது. அப்படியே உள்ளே தோண்டிடுவோம். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் பல்லூடா ஒரு திக்கே இருக்குது. அப்படியே ஒரு ஃபைனல் ஸ்டெப்பு போயிடும். ஃபுல்லாக எல்லாமே வரும் பாருங்கள். அந்த ஜெல்லி இந்த பட்டர்ஸ்காச் ஐஸ்கிரீம் அந்த பிஸ்கெட்ஸு. ஸோ அப்படியே வந்து இந்த ஒரு வேஃபுல் எடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பு பைக் போயிட்டு அப்படியே ஒரு வேஃபுல் ஒரு கறி கிடைக்கா ஆஹா சொல்லுவோம்.
சாப்பிடும்போது அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவர், பிளாக் கரண்டோட ஃப்ளேவர், டூட்டி ஃப்ரூட்டோட ஃப்ளேவர், ட்ரை ஃப்ரூட்டோட ஃப்ளேவர், ஐஸ்கிரீம் அப்படியே கம்ப்ளீட்டாக ட்விஸ்டாக சாப்பிடும்போது டேஸ்ட் அது பஞ்சாக இருக்குது. அந்த வேறு லெவலில் பருடா நான் எல்லாமே ட்ரை பண்ணேன். எனக்கு ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கு வித் சீஸ் பர்கர் இருக்குது, அந்த பேட்டியை போட்டு பண்ணாங்க, அது நல்லா இருந்தது. தென் பன்னீர் ரோல் வாஸ் குட் அண்ட் பன்னீர் சாண்ட்விச் நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணலாம். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக புளிப்பு, காரம், அந்த ஸ்பைஸியோட ஒரு மிக்ஸ் ஸ்பைஸ் தான் அது, நல்லா இருந்தது. அண்ட் என்ன சொல்வது, பீட்ஸா பிரெட் ஆம்லேட், ஸ்பெஷல் பிரெட் ஆம்லேட் சொல்லியிருந்தேன், ஸோ அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் ஸ்பைஸி தான், காரம் அதிகமாக இல்லை, ஒரு பீஸா சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிது. சுக்கு மட்டி காஃபி லெவலில் இருந்ததுங்க. அந்த என்ன சொல்கிறது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை ஆடை போட்டு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. அண்ட் ஏபிசி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு இந்த வரையில் இந்த பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோம் ஃப்ரெஷோட ஸ்பெஷலில் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டில் போட்டு பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டு, அது வேறு லெவலில் இருந்தது. அண்ட் பிஸ்தா ஷேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிஸ்தாலே வந்து ப்ரீமியமாக அந்த ஐஸ்கிரீம்லாம் போட்டு பால் நல்லா ஒரு ஸ்மூத்தி லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேக் வித் ஐஸ்கிரீம், அது ஷேக் குடிச்சு ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்மூத்து சாப்பிட்டீங்கன்னா ஆஹா மலரும் என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைங்க ஒரு மெயின் மரத்தில் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது வேறு லெவலாக இருக்கும். அது ஸோ பிஸ்தா மில்க் ஷேக் வந்து ப்ரீமியமாக இருந்தது. ஸோ எனக்கு சாப்பிடும்போது ஒரு கிக்கான ஒரு பிஸ்தா மில்க் ஷேக். அண்ட் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு இந்த கடலில். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த கடலில் ஒவ்வொரு ஐட்டமும் நீங்களும் சாப்பிட்டுட்டு ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கீழே கமெண்டில் கொடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட அடுத்த கண்டென்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.